ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டெயின்மெண்ட். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். உன்னை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன். உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும் போது நீங்க என் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உங்க லவ்க்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி எல்லாம் வேண்டாக்கா, நீங்க ஒழுங்கா வீடியோ கொடுத்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு யோசிக்கிறீங்கல்ல? அதான் அதேதான், அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் முயற்சி பண்றேன். இது கொஞ்சம் பழைய டிராமா தான், ஆனா கதை நல்லா இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு போடுற வீடியோங்கனால உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் தான் சேனலை பழைய படி ரீச் கொண்டு போக வைக்கும். சோ மறக்காம எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்ப இந்த டிராமாவோட கதைக்கு வருமா? கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் பேரு நந்து. அவனுக்கு அம்மா இல்ல, அப்பா அவன நம்ம ஹீரோவாலையும் பெருசா அவன் மேல அன்பும் கொடுக்க முடியல. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு அவனுக்கு பொறுமையா எடுத்து சொல்லவும் தெரியல. சோ 5 வயசு நந்துவும் 30 வயசு நம்ம ஹீரோவும் இப்பவே எதிரும் புதிரும் கிடையாது. அது மன ஆறுதலுக்கு அப்படி மூஞ்சி பாருங்க, தாடி மீசையில வச்சிருக்கான். இதுதான் சோகத்தின் அடையாளம், மனைவி இறந்த துக்கங்க. இப்ப நைட் நேரம் இன்னும் நம்ம ஹீரோ தூங்கல. அப்போ அவனோட ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஒரு நடுத்தர வயசுல ஆளு வேகமா 2-வீலர் ஓட்டிட்டு வந்து, பாஸ் நம்ம ஃபார்ம்ல நெருப்புங்கிறான். இது நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட். இவன் பேரு நீலன். அசிஸ்டன்ட்ங்கிறத விட ஹீரோ அவன கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான் பாத்துட்டு இருக்கான். நெருப்புன்னு தெரிஞ்சதும் ஹீரோ கையில துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு சம்பவம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். ஹீரோட ஃபார்ம்ல மெயினா விளைவிக்கப்படுறது காஃபியும் கிரேப்ஸும் தான். சில கிரேப்ஸ் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, சிலதான் இவங்களே பக்குமா பதப்படுத்தி ஒயின் மேக் பண்றாங்க. ஒயினை மேக் பண்றக்கா கேஸ் ஸ்டேஷன் ஒன்னு ஃபார்ம்ல செட்டுக்குள்ள வச்சிருந்திருப்பாங்க. நெருப்பினமும் லைட்டா தான் இருந்துச்சு, ஆனா அந்த ஸ்டேஷன்ல இருந்து கேஸ் லீக் ஆகுறதுனாலதான் இப்ப வேகமா நெருப்பு ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கவும் யாராலையுமே நெருப்பு அணைக்க முடியல. அப்போ ஒரு பெரியவர் இருந்துட்டு, சரி நான் செட்ல போய் கேஸ் லீக்கேஜ் சரி பண்றேன்னு சொல்லிட்டு அவர் உள்ள போயிடுறாரு. ஹீரோ ஃபார்ம்க்கு வரப்போ இன்னுமே நெருப்பு அதிகமா பரவிட்டு இருக்கு. அவனுமே கேஸ் லீக்கேஜ் தெரிஞ்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு வரேன்னு சொல்றதுக்கு, இல்ல சார் இப்ப போகாதீங்க, ஏற்கனவே பெரியவர் ஒருத்தர் உள்ள போயிட்டு இன்னும் திரும்பி வரல, நம்ம நெருப்பு அணைக்கிறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணலாம்னு சொல்லவும், நெருப்பு அணைக்கிறதை விட அந்த பெரியவரை காப்பாத்துறதுதான் முக்கியம் சொல்லிட்டு இவன் கேஸ் ஸ்டேஷன்ல போய் மூச்சு திணறிட்டு இருக்கிற அந்த பெரியவரை காப்பாத்திட்டு இருக்கான். இந்த சம்பவத்துல ஒரு 3 பேர் ஒரு குட்டிசவத்துக்கு பின்னாடி நின்று பாத்துட்டு இருக்கானுங்க. சம்பவத்துக்கு சரியான நாள் உள்ள வந்தாச்சு, பட்டன் அமுத்திட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில இருந்து ஏதோ ஒன்னு அமுத்திட்டு இருக்கானுங்க. கேஸ் ஸ்டேஷனுக்குள்ள எதுவும் பாம்பு செட்டப் பண்ணிருப்பானுங்களா இருக்கு. ஹீரோ உள்ள போகவும் அவனை க்ளோஸ் பண்ணிடலாங்கிறதான் இவங்க பிளானு. அந்த சமயம் பார்த்து பட்டன் ஒர்க் ஆகல, அதுக்குன்னு ஹீரோ அந்த ஷெட்ல இருந்து வெளியில வந்துடுறான். லேட்டா தான் பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. ஆக மொத்தம் இது சாதாரண தீ விபத்து இல்ல, ஹீரோக்காக செய்யப்பட்ட சதி. அவன் அதுல பொழைச்சிடுறான். இது முதமுறை கிடையாது. இதே மாதிரி பல முறை ஹீரோட உயிருக்கு பாதகம் விளைவிக்கிற மாதிரி எதிர்பாராத சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அப்படி ஏற்பட்ட ஒரு சம்பவத்துலதான் அவனோட ஒய்ஃபுமே இறந்து போயிருந்திருப்பாங்க. இந்த ஃபார்ம்ல நெருப்பு தெரிஞ்சதும் பக்கத்து ஃபார்ம் ஓனர் ஒருத்தன் உதவிக்கு ஓடி வரான். அவன் பேர் ரேயான். அவனுமே ஒரு ஃபார்ம் ஓனர் தான். அவனோட ஃபார்ம் பிளவர்ஸ்க்கு பேர் போனது. அவன் தோட்டத்தில் இல்லாத பிளவர்ஸே இல்ல. இது ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷன்லயே அதிகமான லேண்ட் வச்சிருக்கிறது ஹீரோ தான். எல்லாருக்குமே அவன் மேல ஒரு பொறாம இருக்கு. ஏன், இந்த ரேயானுக்கு கூட ஹீரோட லேண்ட் மேல கொஞ்சம் ஆசை. அதனால அவன் விலை பேசியிருப்பான். ஹீரோக்கு அப்போ விக்கிறதுக்கு விருப்பம் இருந்திருக்காது. சோ ரெண்டு பேத்துக்கும் சின்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கும். அந்த முரண்பாடு நடந்த கொஞ்ச நாள்லயே ஹீரோட ஒய்ஃப் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட் ஹீரோக்காக சதி செய்யப்பட்டதுதான். அதுல தெரியாம அவன் ஒய்ஃப் பிரிம் மாட்டி இருந்திருப்பாங்க. ஒய்ஃப் இறந்த துக்கத்துல ஹீரோக்கு யார பார்த்தாலும் சந்தேகம், முக்கியமா இந்த ரேயான பார்த்தா சந்தேகம். இப்ப உதவிக்கு வந்த அவனை, நீதான்டா என் ஃபார்ம்ல பாம்ப்ளஸ்ட் பண்ணதுங்க, தீரக் நீங்க இப்ப ரொம்ப கோபத்துல இருக்கீங்களா இருக்கு, நான் உதவிக்கு தான் வந்தேன், ஆதாரம் இல்லாம என்ன தொடர்ந்து அக்யூஸ் பண்ணாதீங்க, பொறுமையா யோசிச்சு பாத்தீங்கன்னா என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். என்னோட ஆட்கள் எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன பாக்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறான். இவன் பேசறதெல்லாம் பார்த்தா ரேயான் நல்லவன் மாதிரிதான் இருக்கான். அது போக அவனுக்கு ஹீரோ மேல ஒரு நல்ல மரியாதையும் இருக்கு. சோ ஹீரோ அடிச்சது கூட அவன் பெருசா எடுத்துக்கல. அசிஸ்டன்ட் தான் பாஸ், கோபப்படாதீங்க, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே இந்த சம்பவத்துக்கெல்லாம் காரணமான ஸ்டோரியோட வில்லனை காட்டுறாங்க. அவன் பேர் யுதி. சரியான பேராசக்காரன். தன்னோட 3 அடியாட்களையும் பார்த்து, டே 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 மரம் மண்டையனுங்களா, உங்களை எல்லாம் எதுக்குடா வேலைக்கு வச்சிருக்கேன், இது வரைக்கும் நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பிளான்லயாச்சும் அந்த தீரக் செத்து போனானா, பாஸ் நாங்க என்ன பாஸ் பண்றது, அந்த தீரக் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா இருக்கான், அவன் எதுவுமே பண்ண முடியறது இல்ல. அவன் அதிர்ஷ்டசாலிடா, நான் தான் துரதிருஷ்டசாலி, அதனாலதான் உங்களை மாதிரி முட்டாள்களை எல்லாம் கூட வச்சிருக்கேன்னு இவன் கத்திட்டு இருக்கேன். சாரி பாஸ் கோபப்படாதீங்க, நீங்க அந்த தீரக்கோட இடம் மேல அவ்வளவு ஆசைப்படுறீங்க, டே எத்தனை டைம் டா சொல்றது, பொதுவா மண்ணை பொண்ணு விளையிற பூமின்னு சொல்லுவாங்க, ஆனா அவனோட மண்ணுக்கடியில உண்மையிலேயே பொண்ணு இருக்குடா, அது தெரியாம அந்த மரமண்டைய தோட்டத்துல உரம் போட்டு செடி வளர்த்திட்டு இருக்கான், லேண்டா வித்துடுடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். சரி போங்க போங்க, கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் சம்பவம் பண்ணலான்னு அவங்கள துரத்தி விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஹீரோ தோட்டத்துல நெருப்பெல்லாம் அணைஞ்சதுக்கு அப்புறமா லேட்டா வீட்டுக்கு வர, அங்க வாட்டர் ஃபவுண்டைன் பக்கத்துல நந்து அவனோட நாணி மடியில படுத்து தூங்கிட்டு இருப்பான். பாஸ் நீங்க திடீர்னு கிளம்பினால நந்து உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு பயந்துட்டே இவ்வளவு நேரம் முழிச்சிருந்தான், டைம் ஆனதுனால தூங்கிட்டான், பரவாயில்ல அவன் தூங்கட்டும், என்னால என் பையன் எதிர்பார்க்கிற
அப்பாவா இருக்க முடியல. இந்த உலகத்திலேயே மோசமான அப்பானா நான் தான். ஆனா நான் இப்படி இருக்கதான் என் பையனுக்கு நல்லது. சரி நீங்க போய் தூங்குங்க, நான் நந்து கொண்டு போய் பெட்ல படுக்க வச்சேன்னு சொல்லிட்டு இவன் தூங்கிட்டு இருக்க நந்துவன் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பின்னாடி அவர் அசிஸ்டன்ட் வந்துட்டு அவனோட பாச வெறிச்சு பாத்துட்டு இருக்க நான் இருந்துட்டு பாச சுத்தி நடக்கிற இந்த அசம்பாவிதங்கள்லாம் எப்ப மாறுதோ அப்பந்தான் பாஸ் தான் மனசுல உள்ள அன்பெல்லாம் நந்து குடுப்பாருன்னு நினைக்கிறேன். பாஸ் பண்றது சில சமயம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு அவங்க புலம்ப அதுக்கு அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன பண்றது நம்ம யார் சொல்லியும் கேக்குறாள பாஸ் அவரோட பிடிவாத குணத்தை மாத்திரக்கு புதுசா யாராச்சும் தான் வரணுங்கிறான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. ஹீரோட பக்கத்து கிராமத்துலதான் அவளும் இருக்கா. அவ பேர் பிரியா. அவங்க கிராமத்துக்கு அவுட் ஸ்பேஸ்ல ஒரு சின்ன ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. டீச்சர் குவாலிபிகேஷன் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாதான் அதிகாரப்பூர்வமா டீச்சர் ஆக முடியும், சம்பளமும் அதிகமாகும். ஆனா எக்ஸாம் பிரிப்பரேஷன், டெஸ்ட் எழுதுறது, அதுக்காக ரிசல்ட் வெயிட் பண்றதுன்னா நிறைய நாள் சும்மா இருக்க வேண்டியிருக்கும், கிராமத்தை விட்டு வெளியில போக வேண்டியிருக்கும். அதனால அப்பா அம்மாவை கவனிச்சுக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால இப்போதைக்கு இந்த பக்கத்து ஸ்கூல்ல பார்ட் டைம் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இத்தனை நாளைக்கு நிரந்தரம்னு தெரியல. ரொம்ப சாஃப்டான நேச்சர் அவளுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவ எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர். இவளுக்கு கிளாஸ் முடியவும் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து காலு, அப்பா வந்துட்டு தோட்டத்துல வலிக்கு கீழே விழுந்துட்டாருன்னு இவ ஹாஸ்பிட்டலுக்கு போனா அவங்க தலையிலயும் கையிலயும் கட்டு போட்டு விட்டுறாங்க. பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், இப்போதைக்கு எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாங்கிறாங்க. ஹீரோட வீட்டை சுத்தி சின்னதா ஒரு தோட்டம் இருக்கு, அதுவுமே பூந்தோட்டம் தான். அதை அப்பா அம்மாவும் கவனிச்சுக்குவாங்க. இப்ப அப்பா குடம் சரியில்லைங்கனால அம்மா அதை பாத்துட்டு இருக்கவும் அப்ப திடீர்னு ரெண்டு ரவுடி பயிலுவாங்க வந்து கொடுத்த கடனை கேட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடறானுங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்ல எவ்வளவு நாள் உங்களுக்கு டைம் கொடுக்கறது, பணம் எங்களுக்கு கண்டிப்பா வேணும்னு சொல்லி அவங்க வம்பு பண்ண ஆரம்பிக்க அதுல கொஞ்சம் தள்ளுமுள்ளாயி அம்மா கீழே விழுந்துடுறாங்க. அப்ப ஸ்கூல் வீட்டு வர ஹீரோயின் இடையில புகுந்து என்னடா பண்றீங்க, என்னவா ஓவரா சவுண்ட் விடுற, கொடுத்த கடனை திருப்பி கேட்க வந்திருக்கும், பணம் கொடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வேண்டாம் எங்க பாச பாக்க வரையான அவனுக்கு ஒரு மாதிரி பேச அதுக்கு வீட்டுக்குள்ள அப்பா வந்து டே ஓவரா பேசுனீங்கன்னா நான் போலீஸ்கிட்ட போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. போலீஸ் நேரமே அவனுக்கு கொஞ்சம் பயந்துறானுங்க, ஏன்னா கந்து வெட்டி காரணங்களாயிட்டு இருக்கு. சரி சரி போலீஸ்க்கெல்லாம் போகாதீங்க, உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு, டைம் தரும், வாங்கின கடன்ல பாதியாச்சு அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு போயிடுறானுங்க. ஹீரோயின் பணத்துக்கு என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு ஒருத்தனுக்கு கால் பண்றா, யாருன்னு தெரியுதா, ரேயானுக்கு. ரேயான் இவளோட ஃப்ரெண்டு தான். அது போக இவங்க தோட்டத்துல விளையிற பிளார்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் அவன்கிட்ட தான் இவங்க கொடுப்பாங்க, அவன் மொத்தமா சேர்த்து டெலிவரி கொடுத்துருவான். ஏன்னா இவங்க தோட்டம் சின்ன தோட்டம் தான், சோ இங்க விளையிற பூவெல்லாம் கொண்டு போய் அங்க கொடுத்து இவங்க பணம் வாங்கிக்குவாங்க. அது போக அவனோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினே வீட்டுல இருந்து பாத்து கொடுக்குற, அதுக்காக அவன் ஒரு சம்பளமும் கொடுக்குறான். இப்ப அவங்க கிட்ட இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குற தவிர்த்து எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு வேலை உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்க, இவளுக்கு ஏதோ பண தேவை இருக்கு அதனாலதான் உதவி கேட்கிறான்னு அவனுக்கு நல்லாவே புரியுது. பணம் கேட்டா இவன் கொடுப்பான், ஆனா அவ கேட்க போறது இல்ல, வேலை செஞ்சாதான் பணம் வாங்குறாள் நம்ம ஹீரோயின். ஏன் இல்லாம நிறைய வேலை இருக்கு என்னன்னு நான் சீக்கிரமே சொல்றேங்கிறான். அவனுக்கு லைட்டா ஹீரோயின் மேல கொஞ்சம் ஃபீலிங்ஸ், ஆனா அதை அவன் வெளிப்படையா காட்டிக்கிட்டது இல்ல, இது வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருந்திருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஸ்டோரியோட மெயினான ஆளு ஹீரோட பையன் நந்துவை காட்டுறாங்க. அவ ஸ்கூல்ல இன்னைக்கு மதர்ஸ் டே முன்னிட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்குமே அம்மா வந்திருப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. பசங்களா அம்மாவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவங்கள பத்தின கவிதைகள் பாட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது அப்படின்னு பேசி எல்லார் கைத்தட்டிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. நந்து ஒண்ணு அம்மா வேணும்னு அடம் பிடிக்கல, ஏன்னா அம்மா இறந்து போயிட்டாங்கறத அவன் நல்லாவே உணர்ந்துட்டான். அட்லீஸ்ட் அப்பாவாச்சும் இன்னைக்கு வந்திருக்கலாமே அப்படிங்கிற ஏமாட்டம் அவன் மனசுக்குள்ள இருக்கு. பட் அவனும் ஒண்ணும் இப்ப தனியா இல்ல, அவன் பக்கத்துல ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா. அதுல அந்த பொண்ணு பேர் ஆனி, அவ இப்பதான் ஸ்கூல் படிப்பை முடிச்சிருக்கா. அவ யாருன்னா ஹீரோட அசிஸ்டன்ட் நீலனோட பொண்ணு. பக்கத்துல இன்னொருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சோம். அவன் ஹீரோ வீட்டுல வேலை செய்யற வேலைக்காரன். ஆனி சோம் ரெண்டு பேருமே நந்துவோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவன் எது பண்ணாலும் அவனுக்கு சப்போர்ட்டிவா பக்கத்துல நிப்பாங்க. இருந்தாலும் இன்ன தனக்கு நந்து எதிர்பார்த்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸ கிடையாது, அவன் அப்பாவை. நந்துவோட டர்ன் வரவும் அம்மா அப்பாவா இந்த சோமும் ஆனி வந்து போய் உட்காடுறாங்க. அதுக்கே எல்லாரும் நந்துவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க, என்னடா உன்னோட அப்பா வரலையா அப்படின்னு. இருந்தாலும் இவன் சரி ஸ்பீச் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்துட்டு போய் நிப்பான். அப்புறம் என்ன நினைப்பான்னு தெரியல, அப்படியே சைலண்டா ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கிடுறான். தனியா கிரவுண்ட்ல உட்காந்து அவன் அவங்க அம்மாக்காக எழுதின ஒரு மெசேஜ உட்காந்து படிச்சுட்டு இருப்பானா. அப்போ அவன் கிளாஸோட ரவுடி பசங்க வந்து என்ன நந்து உனக்கு அம்மா தான் இல்லைன்னு பார்த்தா உனக்கு அப்பா இருந்தும் இல்லாத மாதிரியாட்டு இருக்கு, இல்ல உங்க அப்பா அவனோட ரெண்டாவது அம்மாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்களான்னு அவனுக்கு டீஸ் பண்ண ஆரம்பிக்க, நந்து பாக்குறது சைஸ் சின்னது ஆனா வம்பு சண்டன் வந்துட்டு பையன் எகிரி குதிச்சு அடிப்பானாட்டு இருக்கு. இப்போ அந்த குண்டு பையனை போட்டு மொத்தி எடுத்துறான். இது ஒண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இந்த மாதிரி நிறைய முறை வம்பு சண்டை ஸ்கூல்ல பண்ணிருக்கா, அதுக்காக வார்னிங்கும் வந்திருக்கு. இந்த முறை பிரின்சிபல் கொஞ்சம் கோவப்படுறாங்க, நந்துவோட பிஹேவியர்ல ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு, அவனுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது, அவனோட அப்பாவும் ப்ராப்பரா ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாரு. இப்படி இருந்துச்சுன்னா நந்தோட கேரக்டர்ல எங்களால எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, நாங்க நந்துவை ஸ்கூல்ல இருந்து சஸ்பெண்ட் பண்றோம், நீங்க முதல்ல அவனுக்கு ப்ராப்பரான எத்திக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி வார்னிங் லெட்டரோட அவன் அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. அதுக்கும் நந்து பயந்த மாதிரி இல்ல, ஏன்னா இது அவனுக்கு அஞ்சாவதோ ஆறாவதோ ஸ்கூல் இந்த வருஷத்திலேயே. ஆனா ஆனியும் சோமும் தான் ரொம்ப பயந்து போயிருக்காங்க, பாஸ் கேட்டா என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம. அந்த நேரம் பார்த்து ஹீரோ எதுக்காப்ல வர, சோம் இருந்துட்டு நந்து அவன் பின்னாடி ஒழிச்சு வச்சுட்டு பாஸ் என்ன பாஸ் வேணுங்க, நந்து கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அவனை என் ரூமுக்கு கூட்டிட்டு வந்துருங்கிறான். சோமும் பின்னாடி இருக்கிற நந்து வந்து சோம் அடிச்சுட்டு இப்ப எதுக்கு நான் பயந்து ஒழியணும், நந்து முகத்துல இருக்கிற காயத்தை பாத்தியா, அதை பார்த்ததுமே உங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவாரு, டென்ஷன் ஆனா ஆயிட்டு போட்டோம் அப்படின்னு இவன் கை கட்டி ஸ்டைலா பேச, நந்து உங்க அப்பாவோட கோபத்தை பத்தி தெரிஞ்சிருந்துமா நீ இப்படி சாதாரணமா பேசுற, வேண்டாம் இந்த விபரீதம், விஷயத்த உங்க அப்பாவே தெரிஞ்சுக்கிட்டாருனாதான் நல்லது,
கூடவே ஆனியும், ஆமா இது பாஸ் கிட்ட மறைக்கிற விஷயம் இல்லையே. இல்ல இல்ல, இப்போதைக்கு மறைச்சுதான் ஆகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அதை வச்சு இப்போதைக்கு நந்தோட மூஞ்சில இருக்கிற காயத்தை வேண்டாம் மறைச்சிடலாம் அப்படிங்கிறான். ஹீரோ வாரத்துல ஒரு நாள் பையனை கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு பேசுவானாட்டு இருக்கு, அதுக்காக தான் இன்னைக்கும் கூப்பிட்டு இருந்திருக்கான். மூணு பேரும் ஃபேஸ் மாஸ்க் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன இதுன்னு அவன் கேக்க, பாஸ் ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்குன்னு இந்த வருஷத்தோட ஹாலோவீன் வந்துருச்சா, வர வர நாலு தேதி எதையுமே நான் கணக்கு பாக்குறதே இல்ல அப்படின்னு அவங்க எதுக்காப்புல உட்காந்து நந்து ஸ்கூல்ல எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, உடனே மூணு பேரும் சேர்ந்து ஸ்கூல் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு, ஆனா நந்து தான் இனி ஸ்கூலுக்கு போக முடியாதே அப்படின்னு மனசுக்குள்ள பயத்தோட ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு பாஸ்னு சிக்னல் காட்டுறாங்க. நந்து அப்பா அவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் எதிர்பார்க்கல, எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் ஆனா கூட போதும், எஜுகேஷன் ரொம்ப முக்கியங்கறத மட்டும் மறந்துடாதங்க. ஆமாமா, எஜுகேஷன் ரொம்ப முக்கியம்னு சோமும் அணியும் மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்காங்க. நந்து கிட்ட வந்து மட்டும் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. இருந்தாலும் ஹீரோக்கு பெருசா சந்தேகம் வரல, ஏன்னா இவன் இந்த மாதிரி ரெகுலரா அட்வைஸ் பண்றதும் நந்து பதில் சொல்லாம இருக்கதும் அங்க நார்மல். சரி நீங்க போலாம் அப்படிங்கிறான். உட்டா போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு நந்து கூப்பிட்டு சோமு ஆணி எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த சமயம் பார்த்து நந்துவோட மாஸ்க் கீழே கலண்டு விழுந்துருது. ஹீரோ உடனே கோமா, நந்து மூஞ்சில என்னன்னு கேட்க, அவனும் அதே கோபத்தோட திரும்பி எனக்கு என்னன்னா உங்களுக்கு என்னங்கிற மாதிரி ஒரு லுக் விடுறான். இதனால ஹீரோ பொறுமையா, நந்து சொல்லு என்னாச்சு, எதுவுமே ஆகலங்கிற மாதிரி அப்பவும் ஒரு தெனாவட்ட ஒரு லுக் விட, நந்து பதில் சொல்ல போறியா என்ன அப்படின்னு அவன் கத்த ஆரம்பிக்க, அவன் அப்பவும் அவங்க அப்பாவும் முறைச்சு பார்த்துட்டு இருக்க, சண்டை போட்டியா, யார் அடிச்ச, ஏன் நீங்க யார அடிச்சுன்னு கேக்குறீங்க, ஏன் அடிச்சுன்னு கேட்க மாட்டீங்களா, எப்ப தப்பு நடந்தாலும் அது எப்படி, அந்த பிரச்சனையை நான் தான் பண்ணிருப்பேன்னு நீங்க முடிவு பண்ணலாம்ப்பா. நந்து வயசுக்கு தகுந்தாப்புல பேசுடா, ஆத்திரப்படாத கோவப்படாத கை உங்காதான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இல்ல ரவுடி ஆகலாம் இப்பவே முடிவு பண்ணிட்டியாங்க. இவன் அவங்க அப்பாவோட கையை உதறி விட்டுட்டு, என்ன திடீர்னு எம்எல் அக்கறை உள்ள மாதிரி பேசுறீங்க, நான் டெய்லி லைஃப்ல என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் பண்றேன்னு உங்களுக்கு தெரியுமா, ஒருவேளை இப்ப என்னோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா என்ன உங்களை மாதிரி திட்டிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, என் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிட்டு இருப்பாங்க, எனக்கு உங்களை பிடிக்கவே இல்லப்பா, சுத்தமா எனக்கு உங்களை பிடிக்கல, நீங்க சொல்றபடி எல்லாம் கேட்டு நடக்கணும் எனக்கு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறான். நந்து இப்படி கத்திட்டு போகவும் ஹீரோ கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, இருந்தாலும் தன் பையன் தானே இப்படி வெறுக்கிறானா, அதுக்கு தானும் ஒரு வகையில காரணம் தானே அப்படின்னு அவனே அவனை ரியலைஸ் பண்ணிட்டு அவனோட ஆபீஸ் ரூம் ட்ராயர்ல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறான். நந்து மட்டும் அம்மாவை மிஸ் பண்ணல, இவனுமே அவனோட ஒய்ஃபை மிஸ் பண்றான். ஒருவேளை பிரிமி பிறந்திருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுல அவன் வாழ்ற லைஃபே வேறையா இருந்திருக்கும்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் அப்ப அங்க சோம் வந்து, பாஸ் மன்னிச்சிருங்க, நந்து வேணும்னே இன்னைக்கு பிரச்சனை பண்ணல அப்படின்னு ஸ்கூல்ல நடந்த விஷயத்த சொல்லிட்டு அப்படியே பிரின்சிபல் கொடுத்த வார்னிங் லெட்டரையும் ஹீரோ கையில கொடுத்துட்டு போயிடுறான். ஹீரோக்குமே நந்துவோட பிஹேவியர் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு தெரியல, அவனுக்கு தேவை இப்போதைக்கு அன்புதான். எங்க அந்த அன்பை இப்ப கொடுத்துட்டு நாளைக்கு ஒருவேளை ஹீரோ அவன் லைஃப்ல இல்லாம போயிட்டா அப்பாவும் இல்லாம அவன் ஃபீல் பண்ணக்கூடாதுதான் இவன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்கான். சோ இவனால பையன்கிட்ட நெருங்கி போக முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு நந்து என்ன பண்றான்னு பாக்க போனா, அடிப்பட்டவனுக்கு ஆணி மருந்து போட்டு விட்டுருப்பான், அவனுமே தூங்கி இருந்திருப்பான். ஹீரோ தூங்குற நந்துவை பாத்துட்டு அவனை டிஸ்டர்ப் பண்ணாம ரூம் கதவை சாத்தி வச்சுட்டு வெளியில நின்றுட்டு இருக்கான். அவனும் நேரம் நந்து தூங்குற மாதிரி நடிச்சிருந்திருக்கான், அதாவது அவன் ஒரு தனிமையை விரும்பி இருக்கான், அதனாலதான் தூங்குற மாதிரி நடிச்சு ஆணியை வெளியில அனுப்பிச்சு விட்டுட்டு இப்ப எதுக்காப்புல இருக்கிற அவனோட அம்மாவோட போட்டோ கிட்ட, அம்மா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், நீ என்ன திரும்ப தேடி வரமாட்டியான்னு கேட்டுட்டு இருக்கான். அவன் பேசுறத ஹீரோவும் கேட்டுட்டு சோகமா அவன் ரூமுக்கு போயிட்டான். பின்னாடி நிக்கிற ஆணிக்கா, இருந்தாலும் பாஸ் இவ்வளவு கண்ணிஞ்சுக்கார மனசா இருக்க கூடாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் கிளாஸ் முடிச்சு கிளம்ப போற சமயத்துல பிரின்சிபல் வந்து, இங்க பர்மா பிரியா, நீ ஒரு நல்ல டீச்சர், ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நல்லா தான் பாடம் நடத்துற, இருந்தாலும் நம்ம ஸ்கூல்ல சின்னது, தேவைக்கு அதிகமா டீச்சர்ஸ் வச்சுக்கிறதுக்கு மேனேஜ்மெண்ட் ஒத்துக்காது, உனக்கு இன்னும் டீச்சர் குவாலிபிகேஷன் சர்டிபிகேட் கிடைக்கல, சொல்றதுக்கே கஷ்டமா தான் இருக்கு, ஆனா நீ வேற ஸ்கூல்ல எங்கேயாச்சும் வேக்கன் தேடிக்கோ, சாரி மன்ட்டு போயிடுறாரு. சரி நீ சம்பள பாக்கி வாங்கி கொண்டு போய் அவங்க அம்மா கையில கொடுத்துட்டு, அம்மா இந்த மாதிரி இனிமே எனக்கு ஸ்கூல்ல வேலை இல்ல, வேற எங்கேயாச்சும் தான் வேலை தேடணும், சாரி மன் சொல்ல அவங்க அம்மாவும் ஆறுதல் சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோ நல்லா அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல, என்ன சம்பளம் கம்மியா இருந்தாலும் இந்த டீச்சிங் வேலையை அவ ரொம்பவுமே விரும்பி செஞ்சிட்டு இருந்தா. சரி சும்மாவே வீட்டுல எப்படி இருக்காது, அப்பா காச்சு ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுல வளர அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு டெலிவரிக்கு கொண்டு போயிட்டு இருக்கா. அவளோட ஸ்கூட்டி வேற பழசா, அதுல தட்டு தட்டு மாதிரி அவ அந்த குண்டுங்குழி ரோட்ல ஓட்டிட்டு இருக்கவும், இப்படியே போய் எப்ப ரேயானோட தோட்டத்துக்கு போய் சேர்றது, ஏதாச்சும் ஷார்ட் கட் இருக்கான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு ரோட்ல இருந்து சைடா போற ஒரு பாதையில வண்டியை விட ஆரம்பிச்சிடுறா. அப்ப ஹீரோவும் மொபைல் நோண்டிட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருப்பானா, அவன் கவனிக்காம ஹீரோனோட வண்டியில மோத போக, அவ தன்னை காப்பாத்திக்கிறக்கா வண்டியை சைடா மூவ் பண்ணுவாள், அந்த சின்ன ரோட்ல எங்க மூவ் பண்றது, இவ பக்கத்துல இருந்த தாழ்வான நிலப்பரப்புல வண்டியோட விழுந்துடுறா. விழுந்தது புல் தரங்கறனால ஹீரோனுக்கு பெருசா அடிபடல, ஆனா கொண்டு போன பூ எல்லாம் டேமேஜ் ஆயிடுது. ஹீரோ கார்க்குள்ள இருந்து, ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்லங்க, பிரச்சனை இருந்தா நான் ஏன் இன்னும் எழுந்திருக்காம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா எப்படி சார், நீங்க பாட்டு காரை கொண்டு வந்து ஏத்த வரீங்க, அது கூட பரவாயில்ல, அடிச்சு தள்ளின உங்களுக்கு அடிபட்டு இருக்கா என்னன்னு கார்ல இருந்து இறங்கி வந்து கூட கேட்க மாட்டீங்களா, ஏமா நீ இவ்வளவு பேசுற பார்த்தா அடிபட்டு விழுந்த மாதிரி இல்லையே, சரி வேற எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னா நான் போறேன்னு சொல்லிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்ண போக, ஹீரோனா டென்ஷன்ல பக்கத்துல இருக்கிற கல்ல எடுத்து ஹீரோட கார் கண்ணாடி மேல எரிஞ்சிடுறா. அவன் உடனே காரை ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வந்து, ஏய் என்ன பண்றமான்னு கேட்க, உங்களை கார்ல இருந்து இறங்கி வர வச்சேன், என்ன தப்பு செஞ்சுட்டு ஓடிடலான்னு பாக்குறீங்களா, யார் தப்பு செஞ்சது, என்னோட லேண்ட்ல நான் என் காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன், உன் யாரு என்னோட தோட்டத்துக்குள்ள பைக் ஓட்டிட்டு வர சொன்னது, ஹலோ சார் இதுல உங்க வழி எங்க வழி எல்லாம் கிடையாது, பொதுவா கிராமத்துல ரெண்டு நிலங்களுக்கு இடையில இருக்கிற பாதைய டிரான்ஸ்போர்ட்டுக்கு யார் வேண்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது எழுதப்படாத விதி இல்லங்க.
சரி இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற. சோ உங்க மேல தப்பு, டேமேஜ் ஆன பொருளுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லிட்டு போங்க. அவனு கீழே கலக்குற பொருள் எல்லாம் கணக்கு பார்த்துட்டு அமௌண்ட் எடுத்து கொடுக்கறான். என்ன இதுன்னு கேக்க, பத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் ஆட் பண்ணுவானா? எனக்கு பணம் வேண்டாம் சார், அப்ப நல்லதா போச்சு, உங்ககிட்ட பேசினதுல டைம் வேஸ்ட், ஆனா பணம் மிச்சம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவளை கண்டுக்காம திரும்பி போக, பாரு பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க போறானு சொல்லிட்டு இவன் திரும்பவும் கல்ல எடுத்து அவன் கார் மேல ஏறிலான்னு நினைப்பாளா? அதுக்குள்ள அவன் திரும்பி, உன் கையில இருக்கிற கல்லு என் கார் மேல பட்டுச்சு, அப்புறம் என்ன விட மோசமான ஆள நீ இந்த உலகத்துல பாத்துருக்கவே முடியாதுங்க, கார் மேலதான கல் எறிய கூடாது, உங்க மேல எறியலாம் சொல்லிட்டு ஹீரோ மேல கல் எறியதுக்காக தூக்கி எறிய வருவா. ஆனா கடைசி சமயத்துல வேற பக்கமா எரிஞ்சிடுறா. அந்த பயம் இருக்கட்டும், அவளை முறைச்சிட்டு இவன் காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்ப போற சமயத்துல இவன் நாலஞ்சு கல அவசரமா எடுத்து ஹீரோட கார் மேல சர மாதிரியே எரிய ஆரம்பிச்சிடுறா. பார்த்தா பெரிய மனுஷ மாதிரி இருக்கிறான், பண்ண தப்புக்கு ஒரு மன்னிப்பு கூட கேட்க தெரியலையேன்னு இவன் கண்டமேனிக்கு கல் எறிய. ஆனா அவன் இவளை கண்டுக்காம காரை வேகமா டிரைவ் பண்ணிட்டு போயிடுறான். கீழே விழுந்ததுல ஹீரோனோட ஸ்கூட்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அவ தள்ளிட்டே ரேயானோட ஃபார்முக்கு போகவும் அவன் ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வண்டியை சரி பண்றதுக்கு கொடுத்துட்டு என்னாச்சு ஏதுன்னு விசாரிக்க இவன் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ங்கிறா. அப்புறம் அவன் சில அக்கௌண்ட்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவன் கையில கொடுக்கவும் இவன் வீட்டுக்கு போய் பாத்துட்டு வரட்டுமாங்க, இல்ல இந்த ஃபைல்ஸ் எல்லாம் எனக்கு இன்னைக்கு நீ கம்ப்ளீட் பண்ணி தரணும்னு சொல்லவும் அவன் அங்க ஃபார்ம்ல இருந்தே வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. வேலையில மும்முரமாகவும் இவன் ஹீரோவையே மறந்துடுறா. வேலைக்கு நடுவுல ரேயன் வந்துட்டு, நீ போனட்டா என்னோட ஃபார்ம்லயே வந்து வேலை செஞ்சிடலாம்ல, இங்கேயும் நிறைய ஒர்க் இருக்குங்கிறான். நான் யோசிச்சு சொல்றேங்கிறா. அப்பதான் ஒரு ஞாபகம் வந்தவள, ரேயன் எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, என் ஃப்ரெண்டு ஃபா ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்திட்டு இருக்கா, அவளோட போட்டோஷூட்க்கு ஒரு நல்ல லொகேஷன் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா, நீங்க வேண்டாம் உங்க ஃபார்ம்ல அவளுக்கு போட்டோஷூட் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறீங்களான்னு கேட்க, சரி உன் ஃப்ரெண்டா வர சொல்லு நான் பாத்து பேசிக்கிறேங்கிறான். இந்த ஃபா வந்துட்டு ஹீரனோட ஒன்னா காலேஜ் படிச்சு பொண்ணு, அவளும் உடனே அடுத்த நாளே ரேயானோட ஃபார்முக்கு வந்தாரா. அவளுக்கு இந்த லொகேஷன் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. சோ ரேயான் கிட்ட தோட்டத்தை பத்தி கேட்கவும் அவனும் ரொம்ப ஆர்வமா அவனோட வேலையை பத்தி அவகிட்ட சொல்ல, ரெண்டு பேருக்குமே நல்லா சிங்க் ஆயிடுது. அதுலயும் ஃபாக்கு ரேயானை பார்த்ததுமே பிடிச்சிருது. நல்ல வேலைப்பா இந்த டிராமால செகண்ட் ஹீரோ தொடர் ரொம்ப இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஹீரோட வீட்டுல நீல நின்றுட்டு, பாஸ் தோட படிப்பு நிப்பாட்ட போறீங்களா பாஸ்ன்னு கேட்க, அண்ணா நீங்க வேற, நான் எதுக்கு அவன் படிப்பு நிப்பாட்ட போறேன், ஸ்கூல்ல எல்லாம் அவன் படிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு நினைச்சு வச்சுட்டாங்க. பாஸ் நான் வேண்டாம், நம்ம கிராமத்துல இல்ல பக்கத்து கிராமத்துல ஏதாச்சும் டீச்சர் படிச்ச பொண்ணு இருந்தாங்கன்னா நந்துக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு டியூஷன் டீச்சரா வர வைக்கட்டுமான்னு கேட்க, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஆனி இருந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, பாஸ் நான் வேண்டாம் நந்துக்கு டீச்சரா இருக்கட்டுமான்னு கேட்க, நீல நின்றுட்டு, ஏமா ஆனி நீ ஸ்கூல் படிப்பு முடிக்கிறதுக்குன்னே எவ்வளவு கஷ்டப்பட்டனா அப்பா பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன், நீ நந்துக்கு பாடம் சொல்லி தர போறியா, அப்ப ஏன் பையனை டேமேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, என்னால நந்துக்கு டீச் பண்ண முடியும், அதெல்லாம் வேண்டாம் ஆனிமா நான் நல்ல டீச்சரா கூட்டிட்டு வரேன்னு சொல்ல, உன்ன ஆனி இருந்துட்டு, பாஸ் எங்க அப்பா சொல்றபடி கேட்காதீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களை தாக்குறதுக்காக ஷெட்ல பாம் வச்சாங்க, அதே மாதிரி உங்க எதிரிகை யாராச்சும் டீச்சருங்கிற பேர்ல உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா நந்துக்கு உங்களுக்கும் ஆபத்து ஆயிடும்னு இவ லைட்டா விட்டு போட ஹீரோவும், ஆனா இப்போதைக்கு டீச்சர் எல்லாம் யாரும் வீட்டுக்கு வர வைக்க வேண்டாம், ஆனியே வேண்டாம் கொஞ்ச நாள் பாடம் சொல்லி தரட்டும்ன்றா. அவளுக்கு ஆனிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அவ டீச்சர் விஷயம் எல்லாம் போட்டுட்டு வந்து சோமையும் நந்தையும் உட்கார வச்சு அவங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சா. நந்துக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம் அது ஒரு ஹாப்பினா, இந்த ஆனியும் சோமும் வச்சும் நல்லா ஃபன்னு கிடைக்கும், படிக்கிறமோ இல்லையா ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு அவன் ஆனி பாடம் சொல்லித்தர சொல்லித்தர அதுல வேணும்னே டவுட் கேட்டு அவளை கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு புரியல பிராக்டிகலா சொல்லித்தாங்கன்னு சொல்றான். அவளும் அன்னைக்கு ஒரு போயம் சொல்லி தந்துட்டு இருப்பா, சோ அந்த போயமோட கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக வேஷம் எல்லாம் போட்டு எதோ கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்க. அப்ப அசிஸ்டன்ட் அங்க வந்து, ஆனி உன் கோமாளித்தனத்தை நிப்பாட்டுன்னு சொல்ல, ஹீரோவும் என்னெல்லாம் நடக்குதுங்கிறத காலையில இருந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான், இப்பவும் கூட மாடியில இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். உன்னை அசிஸ்டன்ட் திரும்பி, பாஸ் பாத்தீங்களா நான் சொன்னேன்ல ஒரு டீச்சராலதான் நந்துக்கு பாடம் சொல்லி தர முடியும், உன்னை நந்து இருந்துட்டு இல்லையே ஆனி எல்லாம் எனக்கு நல்லாவே பாடம் சொல்லி தர முடியும், நான் காலையில இருந்து அவங்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், இது என் பொண்ணு கிட்ட இருந்து நீ கத்துக்கிட்டியா, அவளுக்கு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்திலே தெரியாது, அப்பா என்ன ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, காலையில கூட நான் நம்பர்ஸ் எல்லாம் நந்துக்கு சொல்லி கொடுத்தேன். ஓ அப்படியாமா, சரி 9 x 8 எவ்வளவுன்னு சொல்லு, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ விரல் வச்சு என்ன ஆரம்பிக்க, நந்து வந்துட்டு, ஆனி 9 x 8 = 72, இது கூட உனக்கு தெரியாதுன்னு சொல்லவும், நந்து கரெக்டா சொல்லிட்டான் பாருங்க அப்படின்னு அவ சமாளிக்கவும், ஹீரோவும் சிரிச்சுட்டே, சரிண்ண உங்க ஆசைப்படியே டீச்சரை வச்சு நந்துக்கு பாடம் சொல்லி தரலாங்கிறான். அது நந்துக்கு பிடிக்கலையே இருக்கு, இப்பவே முறைக்க ஆரம்பிச்சிடறான். ஒரு ரெண்டு நாளே டீச்சரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க, ஹீரோ அவங்கள்ட்ட நந்து உப்பத்தி சொல்லவும் அந்த லேடி இருந்துட்டு உடனே ஹீரோட தொடமல கை வச்சுட்டு, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார், நந்து நான் எப்படி மாத்திரன் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்க நந்து ஆனிசோ மூணு பேரும் நுழையறாங்க. வந்தது அவங்க பார்வை போற திசையே டீச்சர்னு வந்த லேடி ஹீரோ மேல கை வச்சிருக்கிற இடம் தான். நந்து என்ன பாக்குற, இவங்கதான் இனிமே உன்னோட ஹோம் டீச்சர், ஓ இவங்கதான் டீச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நந்து குட் மார்னிங் சொல்லிட்டு ஆப்போசிட்ல உட்காந்துக்கிறான். அப்புறம் ஹீரோ வந்துட்டு, இங்க பாரு நந்து, இதான் உனக்கான கடைசி சான்ஸ், டீச்சரை வீட்டுக்கே வர வச்சாச்சு, படிக்கலினாலும் பரவாயில்ல பேசிக் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கும் சொல்லவும், அவ்வளவுதானப்பா சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல நல்லா கத்துக்கிறேங்கிறான். டீச்சர் ஹீரோட கைய புடிச்சிட்டு, சார் நீங்க எதுவும் டென்ஷனே ஆக வேண்டாம், நந்துவை நான் எப்படி மாத்திரன்னு பாருங்கன்னு அவங்க பாக்குற பார்வையே வித்தியாசமா இருக்கு, இருந்தாலும் ஹீரோ அவள பெருசா கண்டுக்கல. சரி எனக்கு சில வேலையெல்லாம் நம்ம பழைய வீட்டுல இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நந்துதான் இந்த டீச்சர் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அப்பா திரும்பி வரது கூட வீட்டை விட்டு அனுப்பிச்சிடணும்னு ஆனி கூட சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கான். இங்க ஹீரோ பழைய வீட்டுக்கு வந்திருப்பான்ல, அங்க ஏதோ ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் மெயின்டெனன்ஸ் பாத்துட்டு இருக்கும் போது ஏனி எடுத்து
எடுத்துட்டு போறவங்க தெரியாம இவன் மேல இடிச்சு இவன் கையில காயம் ஆயிடுது. அசிட் வந்துட்டு பாஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க, சின்ன காயந்தான், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, மருந்து போட்டா சரியாயிடுங்க. இல்ல பாஸ், அது துருப்பிடிச்ச ஏனியா இருக்கு, ஏதோ செப்டிக் ஆயிட போகுது, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு வற்புறுத்தி கூட்டு வந்தாருனா, அண்ணா தனிக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினுமே அவங்க அப்பாவோட செக்அப்காக வந்திருப்பா. அவ ரிசப்ஷன்ல ஏதோ ஃபார்ம் ஃபில் அப் பண்ணிட்டு இருக்கவும் தான் அங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்க ஹீரோ பார்த்துட்டு இந்த ஆளா அப்படின்னு யோசிச்சுட்டு அவனை கண்டுக்காத மாதிரி இவன் வேற பக்கமா திரும்பிக்கிறா. ஆனா ஹீரோனோட கெட்ட நேரம், ஹீரோ தான் அடுத்த பேஷண்ட் ஆயிட்டு இருக்கு, சார் வந்து உங்களோட ஃபார்ம் ஃபில் அப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடவும் அவன் வந்து ஹீரோயின் பக்கத்துல நின்றான். ஃபார்ம் கொடுத்துறாங்க, எழுதுறதுக்கு இவன் பேனா எடுத்துட்டு வரலையாட்டு இருக்கு. ரிசப்ஷன்ல கேக்கலாம்னு பார்த்தா அங்க இருந்த பொண்ணு இப்பதான் வேற யாரோ கூப்பிட்டாங்கன்னு எங்கயோ போயிருந்திருக்கும். சோ பக்கத்துல நிக்கிற ஹீரோயின் கிட்ட, மேடம் கொஞ்சம் பென் தரீங்களான்னு கேட்க, அவளா திரும்பி கூட பாக்காம இதே ஒன்னு யோசிச்சுட்டே இருக்கும், மேடம் உங்களதான் எழுதுறதுக்கு பென் தரீங்களான்னு கேக்குறேன். அவ எதுவுமே பதில் சொல்லாம இருக்கும், ஒருவேளை செவ்டா இருக்குமோன்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வந்து அவ கையில இருக்கிற பெண்ணை புடிச்சிட்டு, மேடம் பெண்ணை எடுத்துக்கிட்டுமான்னு கேக்குறேங்க. அவ சரிங்கிற மாதிரி தலையாட்டவும் செவ்டுதானாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் அவ கையில இருந்து பேனா உருவி ஃபார்ம் ஃபில் அப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதான் சந்தர்ப்பம்னு ஹீரோன் அவன்கிட்ட இருந்து நைசா வேலை ஓடிடுறா. இன்னைக்கு ஹீரோயின் எதுக்காக வந்திருப்பானா, அவங்க அப்பாக்கு கண் பார்வை கொஞ்சம் மங்களா இருக்கு, அதோட எக்ஸ்ரே ரிசல்ட் வாங்கிட்டு போலான் தான் வந்திருப்பா. டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, இது சின்ன ஹாஸ்பிட்டல்மா, இது என்ன பிரச்சனைனு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும்னா நீங்க ஏதாச்சும் ஐ ஸ்பெஷலிஸ்ட தான் போய் பாக்கணும் அப்படின்னு அவரோட ரிப்போர்ட் ஃபைல ஹீரோயின் கையில கொடுக்க, இவன் வாங்கிட்டு வெளியில வரவும் இப்ப அங்க ஹாஸ்பிட்டல் வரண்டால ஹீரோ இருக்கிறது இல்ல, ஹீரோட அசிஸ்டன்ட் நீலன் தான் இருக்கான். அவன் ஹீரோனை பாத்துட்டு, பிரியா நீ என்னமா இங்கன்னு கேட்க, அப்பாவோட எக்ஸ்ரே ரிசல்ட் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க நல்லா இருக்கீங்களா அங்கிள்? நான் நல்லா இருக்கமா, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன்னு சொல்லுவாளாம். இவர் ஒன்னும் யோசனையா, சரி நான் ஃப்ரீயா இருக்கும் போது உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அங்கிள் நான் கிளம்பட்டுமான்னு சொல்லிட்டு இவன் அங்க வந்து திரும்பவும் அப்போ ஹீரோ கை கட்டு போட்டுட்டு வருவானா, அவன் லைட்டா ஒரு பக்கமா மட்டும் ஹீரோனை பாத்திருப்பான். இது அந்த பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி அவன் இப்படி திரும்பி அப்படி திரும்பி அவளையே பாத்துட்டு இருக்க. பாஸ் என்ன பாஸ் பாக்குறீங்க, இல்ல இப்ப ஒரு பொண்ணு போனுச்சுல, அந்த பொண்ணு நான் எங்கேயோ பாத்துருக்குன்னு சொல்லவும், பாஸ் அது என்னோட ஃப்ரெண்டோட பொண்ணு, நீங்க பாத்துருக்க வாய்ப்பு இல்லங்கிறான். அப்புறம் இன்னும் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா புதுசா வந்த டீச்சரோட நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு, டீச்சர் மேல மாவெளி போடுறது மண்ணெளி போடுறது, ஏதோ அவங்களுக்கு ஜூஸ்ங்கிற பேர்ல பேதி மாத்திரையை கலக்கி கொடுத்து இன்னைக்கு டீச்சரை வீட்டுக்குள்ள சுத்த விட்டுருக்காங்க. ஹீரோ பார்த்ததும், சார் பையனை பெக்க சொன்ன ஏதோ குட்டி சைத்தான பெத்து வச்சிருக்கீங்க, அவனுக்கு எல்லாம் பாடமே சொல்லித்தர முடியாது, நீங்க வேற டீச்சரை பாத்துக்கோங்க, ஏதோ சம்பளம் அதிகமா கிடைக்குதுன்னு உங்க வீட்டுக்கு வந்தா சமாதி கட்டி அனுப்பிச்சு வச்சிருவீங்களா இருக்கேன்னு டீச்சர் வீட்டை விட்டு ஓட எல்லாத்துக்கும் காரணமான நந்து என்ன பண்றான்னு பார்த்தா வீட்டு வாசல்ல உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கான். ஹீரோ கோபத்துல அவனோட வீடியோ கேம் தூக்கி போட்டு உடைக்கவும் அவனா அசால்ட்டா என்னங்கிற மாதிரி அவங்க அப்பா உள்ளுக்கு விட, நான் போறதுக்கு முன்னாடி உன்ட்ட என்ன சொல்லிட்டு போனேன், நல்ல பையனா நடந்துக்கோன்னு சொன்னேன்ல, நானும் நல்ல பையனாதான்ப்பா நடக்கலாம்னு நினைச்சேன், ஆனா எனக்கு இன்னைக்கு வந்த டீச்சரை பிடிக்கல, டீச்சரை பிடிக்கலங்கறக்காக அவங்களை நீ என்ன வேண்டாலும் பண்ணுவியா, இவன் உன்னை எழுந்துச்சு அவங்க அப்பா வெறுத்து நின்னு, நான் எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தேனா டீச்சர் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கப்பா, என்ன டீச்சர் பாடம் எனக்கு சொல்லித்தர வரல, உங்களுக்காக தான் வந்திருந்தாங்க, என்னடா உளர நந்து, அதாவது டீச்சர் என்னோட சித்தி ஆகலான்னு பாக்குறாங்கப்பா, நந்து என்னடா சின்ன பையன் மாதிரி பேச மாட்டேங்கிற, இந்த மாதிரி எல்லாம் பேசுறக்கு உனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு இவன் அவனோட ரெண்டு கையும் பிடிச்சிட்டு உழுக்க ஆரம்பிக்க, நந்துவா லைட்டா பயத்துல அழுக ஆரம்பிச்சிடறான். ஏன் பையனை திட்டுறீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கல, இல்ல நான் உங்க மனசுல உள்ளதெல்லாம் கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னதுனால தானே உங்களுக்கு என்ன பிடிக்கல, அதாவது நீங்க ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு நான் தடையா இருக்கேன்னு இப்ப என் மேல கூப்பிடுறீங்க, அப்படிதானங்க அவளா ஹீரோக்கு உச்சக்கட்ட கோவம் வந்துருது, அவன் டப்பு டப்புன்னு பையனை அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்குன்னு நானி ஓடி வந்து நந்துவை பிடிச்சிட்டு, பாஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, உடனே நந்து நானியோட கையை உதறி விட்டுட்டு, அப்பா அம்மாவை மறந்துட்டாங்க, அம்மா மறந்தனால அவருக்கு இனியும் பிடிக்காம போயிடுச்சு, இனியும் பிடிக்காத அப்பாவை எனக்கும் பிடிக்கல அப்படின்னு வீட்டுக்குள்ள ஓடிடுறான். அவன் ஹீரோவும் சோகமா அவனோட ரூமுக்கு வரான். அங்க அவனோட ஒய்ஃபோட போட்டோ பார்த்துட்டு, சாரி பிரியம்னா நம்ம பையனை சரியா வளர்க்கலையாட்டு இருக்கு, எனக்கு அவன் மேல அன்பையும் காட்ட முடியல, நான் காட்டுற கண்டிப்பெல்லாம் அவன் இந்த வயசுலயே முரடனாவும் ஆக்கிருச்சு, பாரு இன்னைக்கு கூட கோபத்துல நம்ம பையனை நானே என் கை வலிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டேன், ஏன் பிரியம் இனியும் நம்ம பையனை தனியா விட்டுட்டு போனேன் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே ஹீரோனோட ஃப்ரெண்ட் ஃபாவ காட்டுறாங்க. இந்த ஸ்டோரியில ஒரு வில்லன் கேரக்டர் இருக்கதா சொன்னேன்ல, அவன் இவளோட அண்ணன் தானாட்டு இருக்கு, மத்தவங்களுக்கு இந்த யுத்தி வில்லனா இருந்தாலும் அவனுக்கு அவன் தங்கச்சி மேல ரொம்பவுமே பாசம். ஃபா இன்னைக்கு எக்ஸ்ட்ராவே அண்ணனுக்கு ஐஸ் வைக்கிறா, காஃபி எல்லாம் போட்டு கொடுத்து, அண்ணன் அண்ணன் பக்கத்துல போக உனக்கு எது வேணும்னாலும் கேக்கலாங்க, அண்ணன் என் ஃப்ரெண்டு பிரியாவோட குடும்பம் நம்ம அப்பா கிட்ட கடன் பட்டிருக்காங்கல்ல, அவளுக்கு இப்போதைக்கு வேலையும் இல்ல, அவங்க அப்பாவும் வேலை செய்ய முடியாத நிலைமையில இருக்காரு, அவங்க கடனை வேண்டாம் நம்ம தள்ளுபடி பண்ணி விட்டுலாமா, கடனை ரத்து பண்ணணும்னா அந்த குடும்பத்துல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கணும், எனக்கு உன் ஃப்ரெண்டு பிரியா பிடிச்சிருக்கு, உனக்கும் பிரியானா ரொம்ப பிடிக்கும், அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா நீ நானும் பிரியா மூணு பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா லைஃப் லீட் பண்ணிக்கலாம்ல, இவனுக்கு ஹீரோயின் மேல கண்ணாட்டு இருக்கு, ஆனா உன் கல்யாணத்தை கூட நீ கணக்கா தான் பாப்பியா, என்னமா பண்றது அப்பா மூலம் அப்படியே எனக்கு வந்துருச்சு, ஒன்னும் உன் ஃப்ரெண்டு வேலை பார்த்து கடனை திருப்பி அடைக்கட்டும், இல்லைன்னா அவன் இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும், மத்தபடி அனாமத்தெல்லாம் நம்ம வீட்டு பணத்தினால யாருக்கும் தான தர்மம் பண்ண முடியாதுன்றான். நந்தோட மொத்த டீச்சர் வந்ததுக்கு அப்புறமா இடைப்பட்ட இந்த 15 நாட்கள்ல 4 டீச்சர் வந்துட்டு போயிட்டாங்க, அந்த எந்த டீச்சரையுமே நந்துக்கு பிடிக்கல, உன்னவாச்சு கலாட்டா பண்றங்கிற பேர்ல டீச்சரை கலாய்ச்சிட்டு இருந்தவன் அவங்க அப்பாட்ட அடி வாங்கினதுல இருந்து டீச்சர் 1000 வார்த்தை பேசினாலும் இவங்கிட்ட இருந்து ஒரு சவுண்ட் கூட வரல, வந்த டீச்சர் எல்லாருமே வெறுத்து போக ஹீரோ அவனோட பேங்காக் ஃப்ரெண்ட் கிட்ட, டே இன்னொரு டீச்சர் அனுப்பிச்சு வைடான்னு கெஞ்சிட்டு
பேசிட்டு இருக்கான். அத பக்கத்துல இருந்து கவனிக்கிற நீல நின்றுட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர் பொண்ணு இருக்கு, ரொம்ப பொறுமைசாலி பொண்ணு. சின்ன வயசுலயே நான் அந்த பொண்ணு அடிக்கடி பாத்திருக்கேன். அவ இங்க நந்துக்கு டீச்சரா வந்தா கண்டிப்பா நம்ம நந்து கிட்ட நிறைய மாற்றம் வரும். இங்கதான் நம்ம பக்கத்து கிராமத்துல இருக்காங்க, நான் கூட்டிட்டு வரட்டுமாங்க. ஹீரோவும் சரின்றான். இப்ப நீலன் ஹீரோனோட வீட்டுலதான் இருக்காரு. அவரை பார்க்கவுமே உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு ரொம்ப மரியாதையா அவங்க கிட்ட நடந்துக்கிறாங்க. உங்க பொண்ணு பிரியாவிங்கன்னு கேட்க, அவ தோட்டத்துல வேலை செய்யறான்னு சொல்லவும், சரி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு பின்னாடி ஹீரோன் கிட்ட வந்து, இன்னைக்கு ஸ்கூலுக்கு வேலைக்கு போலையான்னு கேட்க, இல்ல அங்கிள், என்னை வேலையில இருந்து நிப்பாட்டிட்டாங்க. நான் இன்னும் டீச்சருக்கான எக்ஸாம்ல பாஸ் ஆகல, டெம்பரரி டீச்சரா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்கிறா. நல்லதா போச்சுமா, நானுமே உன்னோட வேலை விஷயமா தான் இன்னைக்கு உன்ட்ட பேச வந்தேன். எங்க முதலாளியோட பையன் நந்து, அவனுக்கு 6 வயசு ஆயிருச்சு, நல்ல புத்திசாலி பையன், எப்பவுமே துரு துருன்னு இருப்பான். ஆனா அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. ஸ்கூல்ல மத்த பசங்க கூட அவனால ஈஸியா மிங்கிள் ஆக முடியல. சின்ன வயசுலயே அம்மாவையும் இழந்ததுனால அவனோட பிஹேவியர்ஸ்ல குழந்தைத்தனமே இல்ல. அவன் பேசுறதுக்கு பயன்படுத்துற வார்த்தைகள் கூட ஹார்ஷா இருக்கு. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாமா? நீ வந்தேன்னா அவனோட கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சிட்டு அவனை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாம். அப்போ நந்து ஸ்கூலுக்கு போறது இல்லைங்கிறீங்களா? ஆமா, இந்த 1 இயர் அவனோட பிஹேவியர்ல சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் ஸ்கூல்ல சேர்த்தனும். நீ வந்து ஃபுல் டைம் டீச்சரா எங்க பாஸ் வீட்டுல வந்து ஒர்க் பண்ண முடியுமாங்க? இவ்வளவு கண்டிப்பா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் வாங்கிட்டு, ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அங்கிள், நீங்களே பாத்துருப்பீங்க அப்பாவோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு. அவரை செக்அப்க்கு நான் பேங்காக் வரை கூட்டு போனும், செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுறதுனால அட்வான்ஸா என்னோட சேலரியில பாதி பணத்தை இப்பவே தர முடியுமான்னு கேக்குறதுக்கு, சரிமா நான் பாஸ் கிட்ட பேசி பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புற ஒரு ஹீரோ கால் பண்ணி, தம்பி ஒரு சூப்பர் பொண்ணு நம்ம நந்துக்கு டீச்சரா புடிச்சிட்டேன், என்ன அந்த பொண்ணு அவளோட சம்பளத்துல பாதியை இப்பவே கேக்குது, கொடுத்துடலாமா? என்னன்ன வேலைக்கு வரதுக்கு முன்னாடியே பணம் கேக்குற பொண்ணு எப்படி நல்ல டீச்சரா இருக்க முடியும்? இதுவரைக்கும் வந்து 4-5 டீச்சரே வந்து ஒரு நாள் பாடம் எடுத்துட்டு ஒரு மாசம் சம்பளத்தை புடுங்கிட்டு போயிட்டாங்க. நந்து திரும்பி ஸ்கூல்ல சேர்த்துறதுக்குன்னு என்னை மொட்டையடிச்சு விட்டுருவாங்களாட்டு இருக்கே. இல்லப்பா தம்பி, இந்த பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வேண்டாம், நம்ம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், கண்டிப்பா இந்த பொண்ணு ஒரு மாசம் ஆச்சு நந்துக்கு டீச்சரா இருக்கணும்னு. அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிடுச்சுன்னா நம்ம பணத்தை கொடுத்துடலாம், எப்படி என் ஐடியாங்க? அவனும் சரி, ஒரு மாசம் ஒரு டீச்சர் வந்து நந்துக்கு பாடம் சொல்லி தர மாதிரி இருந்துச்சுன்னா நல்லதுதானு. சரி நான் அந்த பொண்ணு வரட்டும்ன்றான். அடுத்த நாள் ஹீரோ ஹீரோட வீட்டுக்கு வரா. சபா, எவ்வளவு பெரிய வீடுன்னு இவ யோசிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிட்டு இருக்க, அங்க தோட்டத்துல ஹீரோ செடியெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கவும் இவன் நினைச்சுக்கலாம் தோட்டக்காரன் நினைச்சிட்டு, உள்ள உங்க பாஸ் இருக்காரான்னு கேட்க அவன் திரும்பி இவளை பார்க்கவும், நீயா நீங்களா அப்படின்னு ரெண்டு பேரும் ஷாக் ஆகிக்கிறாங்க. உன்ன ஹீரோயின் சிரிச்சுட்டு, ஓ இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தோட்டக்காரரா வேலை செய்யறனாலதான் அன்னைக்கு அவ்வளவு திமிரா என்கிட்ட பேசிட்டு போனீங்களா? எது, நான் தோட்டக்காரன் அப்படின்னு அவன் கை கட்டி நிக்க, ஆமா தோட்டத்துல வேலை செஞ்சா நீங்க தோட்டக்காரர் தானே? சரி விடுங்க, நான் எப்பவுமே பழசெல்லாம் மறந்துடுவேன். அன்னைக்கு நீங்க என்ன காரியத்தை கொல்ல பார்த்தது கூட நான் மறந்துட்டேன், மன்னிச்சிட்டேன். நானும் இனிமே நாளையில இருந்து இங்கதான் வந்து ஒர்க் பண்ண போறேன். சோ நம்மளோட பழைய விரோதத்தை மறந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ள போய்க்கலாம். உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க, நாட் ஓகே. நீ என்ன மன்னிச்சிருந்திருக்கலாம், ஆனா நான் ஒண்ணு மன்னிக்கலையே. நீ எனக்கு கல்லெறிஞ்ச வேகம் இன்னமும் என் கண்ணுக்குள்ளேயே நிக்குது. சரி இங்க என்ன வேலைக்கு வந்திருக்கங்க, அத எதுக்கு நான் உங்கள்ட்ட சொல்லணும் அப்படின்னு இவ வாக்குவாதம் பண்ண ஆரம்பிக்க, அதுக்குள்ள நீல நாங்க வந்து, பிரியா ஏமா கத்திட்டு இருக்கங்க, அங்கிள் இந்த தோட்டக்காரர் ரொம்ப ஓவரா பேசுறாரு. அங்கிள் பிரியா கொஞ்சம் அமைதியா அமைதியா பேசுமா? எப்படி அங்கிள் இவர மாதிரி ஒரு ஆள் எல்லாம் நீங்க வேலைக்கு வச்சிருக்கீங்க? முதல்ல உங்க பாஸ் கிட்ட இவரை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ணும், அவர் எங்கன்னு சொல்லுங்க. இதோ உனக்கு பின்னாடிதான் நின்னுட்டு இருக்காருன்னு சொல்லவும் ஹீரோனும் பின்னாடி திரும்பி தோட்டக்காரனுக்கு பின்னாடி, அதாவது ஒரிஜினல் பாஸ்க்கு பின்னாடி பாஸ் இருக்காரன்னு தேடிட்டு இருக்க, என்ன அங்கிள் பாஸ் இருக்காருன்னு சொன்னீங்க அவரை காணும். பிரியா உனக்கு எதுக்கா அப்படி நிக்கிறதே பாஸ் தான் அப்படிங்கவும், அப்ப தோட்டக்காரர் தான் உங்க பாஸா? உங்க பாஸ் தான் நந்தோட பையனா? சரி சரி, நந்துதான் உங்க பாஸோட பையனா? அவர் ஆமான் தலையாட்ட இவனே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு, சாரி சார்னு ஹீரோவை பார்க்க, அவன் அப்படியே இவ்வளவு முறைச்சிட்டு இருக்கான். நீல இருந்துட்டு என்ன பாஸ் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாமாங்க? வேண்டாம், இந்த பொண்ணு நந்துக்கு டீச்சரா இருக்க முடியாது, இவளால நந்தோட கேரக்டர்ல எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது, வேண்டாம் இவளை அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போக, நீல இருந்துட்டு ஹீரோன் கிட்ட, என்னமாச்சு பாஸ் ஏன் திடீர்னு இப்படி சொல்லிட்டு போறாரு? இவளும் இவங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்ல, ஓஹோ அதுதான் பாஸ் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுகிட்டது காரணமா? சரி நீ கிளம்புமா, நான் அவர்கிட்ட உன்ன பத்தி பேசுறேன் அப்படின்னு ஹீரோயின் அங்க வந்து அனுப்பிச்சு வச்சிடறாரு. இதோட இந்த பாட் முடியுது. பார்த்த உடனே ஹீரோவே ஹீரோயின வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் பையன் இவ்வளவு டீச்சர் அக்செப்ட் பண்ணிக்குவானா? கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன நடக்குதுன்னு நெக்ஸ்ட் பாட் பாத்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ நைஸ் டே. பை ஃப்ரெண்ட்ஸ்.